வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் மூன்றாவது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு 8 மணிக்கு ட்விட்டர் ஸ்பேஸில் உரையாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் கருவிலி மூலம் பொருட்கள் பெறும் வசதி வருகின்ற அக்டோபர் 15 தேதிக்குள் தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். கார்களில் 6 ஏர்பேக்குகள் கட்டாயமாக்கும் திட்டம் அடுத்த ஆண்டு அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து பண்டிகை கால கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்கள் இயக்குவதற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2 வார பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார் என்றும், மேலும் அங்கு அவர் தனது உயர்கல்வி தொடர்பாக அமெரிக்கா செல்ல உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. திருப்பதி மலைப்பாதையில் இன்று முதல் 2 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2 தேதி நடைபெற உள்ள கிராம சபை கூட்டங்களில் விவசாயிகள் பங்கேற்குமாறு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. TNPSC Group 2 2A முதல்நிலை தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் என்று TNPSC அறிவித்துள்ளது. அக்டோபர் 2 தேதி தமிழகத்தில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளில் கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் UPI மூலம் கட்டணம் செலுத்தும் வசதியை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிந்தால் 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று உரிமையாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. சூரத்தில் சுமார் 3400 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்றும் நாளையும் சென்னையிலிருந்து 2050 சிறப்பு பஸ்கள் இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஸ்வெட்டர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து அதற்கான ஒப்பந்த புள்ளியும் கோரியுள்ளது. திமுகவில் கோவை உட்பட 7 மாவட்ட செயலாளர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அமமுக மற்றும் ரஜினி மன்றத்தில் இருந்து வந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு இலவச பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களை தரைக்குறைவாக நடத்தக்கூடாது என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முகவரி இல்லாமல் இருக்கும் சாலையோர கடைகளுக்கு கூட்டுறவுத்துறை மூலம் 2 கிலோ 5 கிலோ கேஸ் சிலிண்டர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், இந்த திட்டமானது பரிசோதனை முறையில் திருவல்லிக்கேணியில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 440 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.